தோழர்களே, ஸ்டெர்லைட் படுகொலை நம்மால் மறந்துட முடியாது. ஒரு ஆலையை இழுத்து மூடணும், எங்களுக்கு அந்த ஆலையிலிருந்து வரக்கூடிய நச்சு கழிவு எங்களது வாழ்க்கையை அழிக்கிறது, பெண்களுக்கு சொல்லொன்னா துயரத்தை உருவாக்குகிறது, குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிக்கிறது, நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது, கடலை அதன் வளத்தை அழிக்கிறது என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக எடுத்து சொன்ன பிறகு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்னா அதை இழுத்து மூடியிருக்கணும். ஒரு அரசாங்கத்துக்கு அதுதான் வேலை. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்வதுதான் அரசாங்கத்தோட வேலை. அரசாங்கம் கொடுத்த வரையறைகளை எல்லாம் சட்டவிரோதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தாமல் ஒரு ஆலையை கட்டி நடத்தினதே தவறு. அதற்கே வழக்கை இந்த அரசு போட்டிருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. ஒரு தொழிற்சாலை வருகிறது என்றால் அந்த தொழிற்சாலையிலே முறையான வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்திற்கு ஏதாவது பங்களிப்பு இருக்கணும். அதுவும் கிடையாது. சரி, இதையெல்லாம் தாண்டி ஒரு தொழிற்சாலை வச்சுக்கலாம் அப்படின்னால் அந்த தொழிற்சாலை குறைந்தபட்சம் இந்த மண்ணின் மைந்தர்களுடைய தொழிற்சாலையாவது இருந்திருக்கணும். அதுவும் கிடையாது. எங்கோ லண்டனில் வசிக்கக்கூடிய ஒரு கார்பரேட் மார்வாடி நிறுவனத்திற்காக தமிழ்நாட்டினுடைய வளத்தை, தமிழ்நாட்டினுடைய கடல் வளங்களை, தூத்துக்குடி நகர மக்களினுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய சுகாதாரத்தை இத்தனையும் அழிச்சுக்கிட்டு ஒரு தொழிற்சாலை ஏன் இருக்கணும் சொல்லுங்க? இவ்வளவும் அழிச்சிடும். இதனால 10 பைசா பிரயோஜனம் இந்த மாநிலத்திற்கு கிடையாது, மக்களுக்கு கிடையாது, சூழலுக்கு கிடையாது, பொருளாதாரத்துக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குப்பை எதற்காக இந்த மண்ணில இருக்க வேண்டும்? குப்பை என்றால் அது அகற்றப்பட வேண்டும். ஸ்டெர்லைட் ஒரு குப்பை. இந்த குப்பையை அகற்றுங்கள் என்று மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அறவழியை நடத்துகிறார்கள், ஒன்று கூடி சொல்லுகிறார்கள், ஒன்றாக திரண்டு உண்ணாவிரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அரசு அரசாக இருக்க முடியாது. அங்கு நடப்பது ஜனநாயகமாக இருக்க முடியாது. இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. 2018 இவ்வளவு தூரம் 25 ஆண்டுகளாக சொன்ன பின்னாடியும் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கணும் என்றால் அந்த நிறுவனத்தை எழுத்து மூடி இருக்க வேண்டும், இந்த நிலத்திலிருந்து அகற்றி இருக்க வேண்டும். ரெண்டையுமே செய்யல. ஆனால் அமைதி வழியிலே போராடிய அந்த மக்கள் மீது நீங்கள் காவல்துறை ஏவி எப்படி ஒரு எல்லையிலே அந்நிய நாட்டு படைகளை நோக்கி தாக்குதலை நடத்துவதற்காக பயன்படுத்துகிறார்களோ அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி சொந்த நாட்டு மக்களையே வெட்கமின்றி சுட்டு கொலை செய்தார்கள். ஒரு துப்பாக்கி உயிரை கொடுக்கக்கூடிய ரவையை கொண்டு அது பயன்படுத்த முடியும் என்றால் அது எதிரியை நோக்கி பயன்படுத்த வேண்டும். ஏன்னா துப்பாக்கி ரவை என்பது ஒருவருடைய உயிரை குடிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். அது சக மக்களினுடைய ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் எங்க கோரிக்கை எல்லாம் வெளிப்படுத்துறோம் வந்து நிற்கக்கூடிய மக்கள் மேலே உயிரை குடிக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி ஒரு அரசாங்கம் பயன்படுத்துது என்றால் அதை விட அயோக்கியத்தனம் என்னவாக இருக்க முடியும்? ஒரு எதிரி நாட்டின் மீது, எதிரி நாட்டின் ராணுவத்தின் மீது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆயுதத்தை எல்லாம் சொந்த நாட்டு மக்கள் மீது பயன்படுத்திருக்கிறார்கள். எதற்காக? லண்டன்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு முதலாளி லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக என்றால் இந்த நாடு யாருக்கானது, இந்த அரசு யாருக்கானது? அதைத்தான் கேட்கின்றோம். அப்படியாக அந்த தொழிற்சாலை சட்டவிரோதமாக, சமூக விரோதமாக, மக்கள் விரோதமாக, தேச விரோதமாக, சுற்றுப்புற சூழலுக்கெல்லாம் விரோதமாக இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை அகற்றப்பட வேண்டுமா இல்லையா என்றால் நாம் அனைவரும் ஒற்றை குரலில் சொன்னோம், அந்த குப்பையை தூக்கி போடுங்கள் என்று சொன்னோம். ஆனா அந்த குப்பை நீங்க ஆக்சிஜன் தயாரிச்சு தரேன் சொல்லுது. ஒரு குப்பையிலிருந்து எப்படி ஆக்சிஜன் வர முடியும்? இந்த நிறுவனத்தினுடைய உயிர் நாடியாக, இந்த வேதாந்தா நிறுவனத்தின் உயிர் நாடியாக ஸ்டெர்லைட் இருக்கிறது. வேதாந்தா நிறுவனம் பல்வேறு சுரங்க தொழில்களில், தொழிற்சாலைகளில் பல்வேறு நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தனை ஊர்களிலும், அத்தனை நாடுகளிலும், அத்தனை தொழிற்சாலைகளிலும் இது போலத்தான் பிரச்சனை. இதே போல ஒரு சுற்றுப்புற சூழலியல் பிரச்சனை, மனித உரிமை பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு, இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு இந்தியாவிற்குள் தலைவராக கொண்டு வரப்பட்டவர் இங்கே தென்னாப்பிரிக்காவிலே இதே போன்ற சுரங்கங்களில் மனித உரிமையை மீறுகின்ற வகையில் நடந்து கொண்ட ஒரு மனிதனைத்தான் இங்கே தலைவராக கொண்டு வந்தார்கள். அங்கே லோன்மின் என்ற சுரங்கம் இருந்தது. தென்னாப்பிரிக்காவில் இதே போல நம் மக்களைப் போல அந்த தொழிற்சாலையினுடைய தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள்.
இங்கு எப்படி காவல்துறை ஏவப்பட்டதோ அதுபோல அங்கும் காவல்துறை ஏவப்பட்டு 40க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் போராடுகின்ற மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த தொழில்கள் அந்த தொழிற்சாலையோடு தொடர்பு இருக்கக்கூடிய நபரைத்தான் இங்கே வந்து இந்த நிறுவனத்தின் தலைவராக வேதாந்தா நிறுவனத்தினுடைய அந்த மார்வாடி கொண்டு வருகின்றார். இந்த கும்பல் 2018 ஏப்ரல் மாதத்தில் பிரித்தானியாவிற்கு வருகை தந்த மோடிக்கு வரவேற்பு கொடுக்கிறது. அந்த வரவேற்புக்குரிய அத்தனை விளம்பர செலவுகளையும் இந்த வேதாந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு மாதத்தில் துப்பாக்கி சூடு நடக்கிறது, படுகொலை செய்யப்படுகிறார்கள் மக்கள். இவ்வளவு அப்பட்டமாக வெளிப்படையாக ஒரு தனிநபரினுடைய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் லாபத்திற்காக தமிழர்கள் பச்சை படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த நிறுவனத்தை தான் மூட வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அன்பானவர்களே, இந்த கோரிக்கை மிக மிக ஜனநாயக கோரிக்கை. நாங்கள் எல்லாம் கோருவதற்கு முன்பாகவே இந்த கோரிக்கை நிறைவேறி இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேர்தலினுடைய மைய சரணாக மைய கோரிக்கையாக இருந்தது இந்த தொழிற்சாலை மூடப்பட வேண்டும். அங்கே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கும் அவர் சிந்திய ரத்தத்திற்கும் நீதி வேண்டும் என்று கேட்டோம், நீதி வேண்டும் என்று கேட்டோம். அதாவது இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடணும்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் என்னன்னா, அது ஸ்டெர்லைட்டோடு நிற்க போவதில்லை. ஸ்டெர்லைட் மாதிரி எவனெல்லாம் இனிமேல் இங்க வந்து தமிழன் தலையில மிளகாய் அரைக்கணும் நினைக்கிறானோ அவனது தொழிற்சாலைக்கும் இதே கதி என்பதை உணர்த்துவதற்காக வந்து இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும். இது ஒரு கொள்கை தீர்மானம். அது வெறும் ஸ்டெர்லைட்டுக்காக மட்டுமல்ல, ஸ்டெர்லைட்டை போல இந்த நிலத்தை, இந்த மக்களை, நம்முடைய வாழ்வாதாரத்தை, இந்த கடலை மலரை அனைத்தையும் அழிக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகள் இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அப்புறப்படுத்தப்படும் என்பதை உரைப்பதற்குரிய ஒரு தீர்மானமாக இந்த சட்டசபையில் வரக்கூடிய தீர்மானம் அமைய வேண்டும். ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவ்வளவு ரத்தத்தை சிந்துவது, எத்தனை போராட்டத்தை நடத்துவது? இது ஸ்டெர்லைட்டோடு மட்டுமல்ல, அங்கே தேனி பொட்டிபுரத்தில் இருக்கக்கூடிய வருவதாக சொல்லப்படுகின்ற அந்த நியூட்ரோ திட்டம் எங்களுக்கு தேவையில்லை, அது தேவையில்லை. இங்கே இந்த மக்களை அழித்து உருவாக்கப்படக்கூடிய எந்த பொருளாதார வளர்ச்சியும், எந்த தொழிற்சாலையும், எந்த தொழில்நுட்பமும் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. ஆகவே இந்த தீர்மானம் இந்த சட்டசபையில் நிறைவேறுவது என்பது மிக மிக முக்கியமானது. வேறு எந்த தீர்மானங்களையும் விட, வேறு எந்த முடிவுகளையும் விட இந்த தீர்மானம் என்பது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை, தமிழ்நாட்டினுடைய எதிர்கால சந்ததிகளினுடைய வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய ஒரு தீர்மானமாக அமையும். அந்த வகையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இந்த தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்ற வேண்டும். திமுக அரசு அதை முன்னெடுத்து நடத்தி காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இது ஜனநாயக கோரிக்கை, இது ஒரு ஜனநாயக கோரிக்கை. இந்த கோரிக்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைப்பதற்காக எஸ்டிபிஐ கட்சி மிக குறுகிய காலத்தில் மிக பெரும் ஒரு திரளான ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அங்கே தூத்துக்குடி மக்களினுடைய பிரச்சனை தூத்துக்குடி மக்கள் மட்டுமே எதிரொலிப்பார்கள் என்று இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு நிற்கும் என்பதைத்தான் நாம் இங்கே சென்னையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தோழர்களே, நாம் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை, இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தையும், தொடர்ச்சியான முழக்கத்தையும், தொடர்ச்சியான எதிர்ப்பு குரலையும் பதிவுகளையும் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் உடன் வைத்து இந்த ஜனநாயக கோரிக்கைகளை இந்த திமுக அரசு கவனத்தில் எடுத்து உடனே நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.